எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ கெட்டிருக்கால். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஜியோ தரப்புல இருந்து புதுசா பிளான்ஸ், ஆட் ஆன் பேக், இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர் வேற லெவல்ல ஜியோ தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்து. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா எப்போ போல பிளான் இதுதானே சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் இந்த டைம் அவங்க லான்ச் பண்ண பிளான்ஸ் மற்றும் இந்த ஆட் ஆன் பிளான்ஸ், இந்த பிளான் ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா வீட்டுல சும்மா உட்காந்துருக்கனால டேட்டா அதிகமா நம்ம தேவைப்படுற கட்டாய நிலைமையில நம்ம இருக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ற பிளான் கொடுக்கிற டேட்டா நமக்கு பத்தாம எக்ஸ்ட்ரா ஆட் ஆனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து நம்ம வந்து வாங்கி போடுவோம். ஆனால் அந்த ஆட் ஆன் பேக்ல நிறைய டேட்டா கொடுக்கிற மாதிரி சூப்பரான சில பிளான்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்க்க போறது கிடையாது, பிளஸ் ஃப்ரீ டேட்டா ஜியோ தரப்புல இருந்தே அனௌன்ஸ் பண்ண ஒரு ஃப்ரீ டேட்டாவையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம பாத்துக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஜியோ தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மொத்தம் ரெண்டு பிளான். ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா 2399 அப்படிங்கிற ஒரு பிளான், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2121 இந்த பிளான். இந்த ரெண்டு பிளான் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 2399 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 365 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கே 730 GB அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட் கால் ஜியோ டு ஜியோ மட்டும்தான். ஜியோ டு அதர் நெட்ஒர்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும் அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் ரெண்டு ஆனுவல் ரீசார்ஜ் பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க, ப்ரீபெய்ட் பிளான். அதுக்கப்புறம் ஆட் ஆன் பேக், ஆட் ஆன் பேக் தான் வேற லெவலில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தம் 3 ஆட் ஆன் பேக் வந்துருக்கு. மொத்தம் என்னென்ன பிளான் அப்படின்னா 151 ரூபா, 201 ரூபா, 251 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 251 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேட்டா, டெய்லி டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆட் ஆன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ 40 ரூபாயோ 100 ரூபாய் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு 250 ரூபா இல்லை 200 ரூபா இல்லை 151 ரூபா இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா 151 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டேட்டா பார்த்திங்க அப்படின்னா 30 GB டேட்டா தராங்க. இதுவே நீங்க 201 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 40 GB டேட்டா தராங்க. 251 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 50 GB டேட்டா தராங்க. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஜியோ 101 ரூபாய்க்கு 6 GB டேட்டா தான் ஆட் ஆனா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம 50 ரூபா போட்டோம் அப்படின்னா 30 GB வரைக்கும் ஆட் ஆன் டேட்டா பேக் வந்து இருக்கு. இந்த பிளான்ஸோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதான் இந்த பிளான்ஸோட பேர். ஸோ இப்போ வீட்டில் உட்காந்துருக்கனால கம்மி பிரைஸ்க்கு ஆட் ஆன் போடாமல் இந்த மாதிரி ஒரு 151 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஆட் ஆன் போட்டிங்க அப்படின்னா ஒரு 30 GB 40 GB கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இஷ்டத்துக்கு நெட்டும் யூஸ் பண்ணலாம், காசு உங்களுக்கு வீணாகாது. ஸோ பார்த்துக்கோங்க, ஆட் ஆன் போடுறவங்க இந்த 3 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்ச பிளான் பார்த்திங்க அப்படின்னா 151 ரூபா அப்படிங்கிற பிளான் தான். ஆட் ஆன் போட்டிங்கன்னா பிளான் வேலிடிட்டி எப்படி ப்ரோ எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்கள் பிளான் நீங்கள் போட்டிருப்பீங்களே. ஸோ இப்போ ரீசார்ஜ் பண்ணி நவம்பர் 6ஆம் தேதி முடியலாம், ஜூன் 6ஆம் தேதி முடியலாம், ஜூலை 6ஆம் தேதி முடியலாம். உங்களோட பிளான் அந்த ஃப்ரீ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீ டேட்டாவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை உடனே டிசேபிளும் பண்ணி விட்டுருவாங்க. நீ காதில் பூ சுத்தாதரா எவன்டா ஃப்ரீயாக டேட்டா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நானே வாங்கியிருக்கேன் ஃப்ரீ டேட்டா ஏர்டெல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் நானே ஃப்ரீ டேட்டாலாம் வாங்கினது உண்டு. ஆனால் ஜியோவில் இப்போ நிறைய பேத்துக்கு செலிப்ரேஷன் பேக் ஆட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. April 30 வரைக்கும் தான் அது ஆட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ May 6ஆம் தேதி என்னோட ஃப்ரெண்டுக்கு செலிப்ரேஷன் பேக் 10 GB ஆட் ஆயிருக்கு. ஸோ எதுக்கும் மைஜியோ அப்போ போய் செக் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலிப்ரேஷன் பேக் வந்தா லக், அப்படி வரல அப்படின்னா இந்த வீடியோ ஃபேக்கு இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றவங்களுக்குலாம். ஸோ பார்த்துக்கோங்க, சில பேருக்கு தான் அதுவும் கிடைக்கும். அதுக்கப்புறம்
நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் பிளான் டீட்டெயில் இருக்குல்ல, அது 299 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, நம்ம 299 ரூபாய்க்கு மேலே எந்த பிளானுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணாலும் நம்ம மைஜி ஆப்பில் வவுச்சராக சில டேட்டாஸ் மணி வந்து ஆட் பண்ணி வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஜியோ தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபேக்கு போய் சொல்லாதான் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுறேன். கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜியோவோடது, அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வவுச்சர்ஸ் வந்து 299 ரூபாய்க்கு மேலே யார் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ மோஸ்ட்டாக சில எல்லா பேத்துக்குமே வவுச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஜியோ தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. அது 7 GB டேட்டாவாக இருக்கலாம், 5 GB ஃப்ரீ டேட்டாவாக இருக்கலாம், இல்லை 50 ரூபாயாக இருக்கலாம் அடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணுற பிளான் அமௌண்ட் 299 ரூபாய்க்கு மேலே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரீ டேட்டா, அந்த செலிப்ரேஷன் பேக்கு, இந்த வவுச்சர்ஸில் வந்து நிறைய ஃப்ரீ டேட்டா கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் இன்னொரு டவுட்டும், டே ரீசார்ஜ் பண்ணால் தானே அந்த வவுச்சரே கிடைக்குதுன்ற, அப்புறம் ஏன்டா ஃப்ரீ டேட்டான்னு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ரீசார்ஜ் பண்ணி உங்கள் பிளான் கிடச்சிச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது நார்மல் தான். எக்ஸ்ட்ரா வவுச்சர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீ தானே, வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். கீழே கமெண்ட் பண்ற சில பேத்துக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா பிளான்ஸில் உங்களுக்கு எந்த ஆட் ஆன் பேக் அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பேக்கில் பிடிச்சிச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டேட்டா நான் சொன்னதில் எத்தனை பேர் ட்ரை பண்ணி எத்தனை பேத்துக்கு வந்துச்சு எத்தனை பேத்துக்கு வரல அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.